வணக்கம். என் பேர் அஸ்வின். நான் இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் தான் டிரைவிங் படித்தேன். 10 நாள்லேயே படிச்சுலாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டீரிங்கு, அப்புறம் கியரு, அப்புறம் ரிவர்ஸ், அப்படி எல்லாமே நீட்டாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா, நான் உட்காந்துருக்க கார் வந்து ரெனால்ட் குவிட்டு. இதில் மற்ற காரோட இன்னொரு டிஃப்ரென்ஸ்னால், ரிவர்ஸ் கியர் மட்டும் கொஞ்சம் இடம் மட்டும் மாறி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அப்புறம் இதில் உள்ள மைனர் கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்த்துருவோம். மைனர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா, வண்டியோட மூமெண்ட்டுக்கு, அதாவது வண்டியோட ஓட்டத்துக்கு எந்த வகையிலும் தடை இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து மைனர் கண்ட்ரோல்ஸ். அப்படின்னா இதெல்லாம் நம்ம இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, சீட் பெல்ட்டு, டோர் லாக்கு, ஏசி, இது எல்லாமே. இப்போ இதில் இதை மட்டும் பார்த்துருவோம், ரிவர்ஸ் கியர் மட்டும் பார்த்துருவோம். மற்ற எல்லா வண்டியிலையும் ரிவர்ஸ் கியர் எங்கே இருக்குன்னா, இந்த 5th gear அப்படி கீழே இருக்கும். ஆனால் இதில் மட்டும் என்ன செய்யணும்னா, 1st gear அந்த சைடு இருக்கும். அண்ட் இதை போடுறதுக்கு கிளச்சை நல்லா ஃபஸ்ட்டு சப்புன்னு மிதிச்சுட்டு கீழே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்படி தூக்குறதுக்கு, அது தூக்கி பிடிச்சிட்டு தள்ளி கொண்டு வந்து போடணும். இதுதான் இந்த வண்டியில் உள்ள ரிவர்ஸ் கியருக்குள்ளே இது. மற்றபடி மற்ற எல்லா கியரும் அதே பொசிஷன் தான். அது போக பார்த்திங்கன்னா, முக்கியமாக நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு மேலே உள்ள இது, இந்த கண்ணாடி தான் நம்ம நெட்ரிக்கன்னு சொல்லுவோம். நம்ம டிரைவிங் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெட்ரிக்கன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹேண்ட் பிரேக்கு கரெக்டாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதை எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சைட் மிரர், டோர் லாக்கு, சீட் பெல்ட்டு இப்போதைக்கு நான் போடலாம், ஆனால் நீங்கள் போட்டுக்கணும். எல்லாமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இண்டிகேட்டர், மற்ற எல்லா விஷயமுமே இதில் அப்படியே தான் இருக்கும். இண்டிகேட்டர் ஆகட்டும், ரைட் இண்டிகேட்டர், இங்கே போனால் இப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர், இது போனால் ஹெட்லைட்டு, எல்லாமே. இங்கே டிஸ்பிளே மட்டும் டிஜிட்டல் டிஸ்பிளே, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நீங்கள் ஓட்டும்போது ஒன்று தெரிவிக்காது. மற்றபடி எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மற்ற கார் பொறுத்து. இந்த கியர் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ. அண்ட் இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறது, நான் ஸ்டார்டிங்கெலாம் போகும்போது ரொம்ப எனக்கு டிரைவிங் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா பயம் விட்டு போய் நல்லா ஜாலியாகவும் ஆயிடுச்சு. ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நிறைய வீடியோஸ் வேறு, டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வேறு யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அதை பார்த்து ஈஸியாக நான் படிச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, சீக்கிரமாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ.